ஜெய் வாசவி, உமன் கிரியேட்டர் குரூப்பிலிருந்து பத்மசேகர் ஃப்ரம் ட்ரிச்சி. அக்ஷய சிந்தனை 286. கேள்வி: திருமாலுக்கு சக்கரம் அருளியவர் யார், எங்கு அருளினார்? பதில்: திருமாலுக்கு சக்கரம் அருளியவர் சிவபெருமான், அருளிய இடம் திருவிழி மிளலை. அக்ஷய சிந்தனை 277. கேள்வி: பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு 5 முகங்கள் பெயர்களை கூறி விளக்குக. பதில்: 1 ஆஞ்சநேயர், சகல காரிய சித்தி அருளும். 2 நரசிம்மர், சகல பாவங்களையும் அழிக்கும். 3 கருடாழ்வார், சகல தோஷங்களையும் நீக்கும். 4 வராகம், சகல சம்பத்தும் தரும். 5 கயக்ரீவர், சகலவரையும் வசீகரிக்கும். அக்ஷய சிந்தனை 288. கேள்வி: ஹீரம்ப கணபதி என்பது விநாயகரின் பெயர்களுள் ஒன்று, ஹீரம்ப விளக்கம் கூறுக. பதில்: ஹீ என்றால் எளியவர்கள், ரம்ப என்றால் காப்பாற்றுபவர், ஹீரம்ப என்றால் எளியோர்களை விநாயகர் காப்பாற்றுவார் என்று பொருள். அக்ஷய சிந்தனை 289. கேள்வி: நடராஜ பெருமானின் கையில் உள்ள உடுக்கையின் பெயர் என்ன, இலக்கணம் யார் வகுத்தார்? பதில்: உடுக்கையின் பெயர் டமருகம், சிவபெருமான் உடுக்கையிலிருந்து மூல ஒளி எழுப்பி கொடுத்தார். வடமொழியில் கிரந்தபாணியில் இலக்கணம் வகுத்தார்கள். அகத்தியர் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார், நாரதர் இசைக்கு இலக்கணம் வகுத்தார். அக்ஷய சிந்தனை 290. கேள்வி: நாம் வணங்கும் லக்ஷ்மி பசுவின் பின்புறம் வாசம் செய்கிறாள், அதுபோல் லக்ஷ்மி வேறு எங்கெங்கு வாசம் செய்கின்றாள்? பதில்: யானையின் முகம், விளக்கு, சந்தனம், தாம்பூலம், கோமியம், கன்னிப்பெண்கள், உள்ளங்கை, வேள்வி புகை ஆகியவற்றில் வாசம் செய்கின்றாள்.